சின்னத்திரை நடிகர்களான விஷ்ணுகாந்த் மற்றும் சம்யுக்தா கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணமாகி 1 மாதம் கூட ஆகாத நிலையில் விஷ்ணுகாந்த் சம்யுக்தா இருவரும் பிரிந்துவிட்ட தகவல் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமணத்திற்கு பின்னர் சம்யுக்தா தன் நண்பர்களுடன் பேசி வந்ததால் தான் இருவருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுது என்று விஷ்ணுகாந்த் போட்டியளித்திருந்தார். அதில் அவர் சம்யுக்தா குறித்து பல குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். பின்னர் விஷ்ணு சொல்வதெல்லாம் போய் அவருக்கு 24 மணி நேரமும் செக்ஸ் தான் வேண்டும் என்றும் சம்யுக்தா கூறியிருந்தார். இதனால் சம்யுக்தாவிற்கு எதிராக பல்வேறு ஆதாரங்களை விஷ்ணுகாந்த் வெளியிட்டு வருகிறார். இதன் பின் சம்யுக்தா விஷ்ணுவை தட்டி பேசியிருந்தார். இப்படி ஒருவரையொருவர் மாறி குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இதனால் ரசிகர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இருவரையும் குறித்த ரகசியங்கள் வெளிவந்தவண்ணம் இருக்கிறது. இந்நிலையில் சம்யுக்தா விஜய் வசனத்தை வைத்து புதிய வீடியோ ஒன்றை தனது இன்ஸ்டா பக்கத்தில் தற்போது வெளியிட்டுள்ளார். சம்யுக்தா தீவிர விஜய் ரசிகர் என்பதால் விஷ்ணுகாந்திற்கு பதிலடி கொடுக்க நடிகர் விஜய் பேசிய ஆடியோக்களை வைத்து இவர் பேசுவது போல டப்மாஸ் செய்த வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். தற்போது லேட்டஸ்டாக நாம எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரிதான் முடிவு பண்றான், வெட்ட வருபவனுக்கு வெள்ளை கொடியா காட்ட முடியும் என விஜய் பேசிய ஒரு வசனத்தை வைத்து தனது ஹேட்டர்களுக்கும் தன்னை பற்றி அவதூறு பரப்பி வரும் விஷ்ணுகாந்துக்கும் பதிலடி கொடுத்துள்ளார் சம்யுக்தா. இந்நிலையில் இன்ஸ்டாகிராம் நேரலையில் பேசி வந்த சம்யுக்தா முதன்முறையாக பெற்றோருடன் இணைந்து யூடியூப் சேனலுக்கு போட்டி கொடுத்துள்ளார். அதில் அவர் என்னை அவர் திருமணம் செய்து கொண்டதே செக்ஸிற்காகத்தான், என்னை அவர் பெண்ணாகவே பார்க்கல, ஒரு மிஷின் போலதான் பார்த்தார் என்று அவர் மீது அடுக்கடுக்கான புகாரை கூறினார். நடிகை சம்யுக்தாவின் தந்தையும் விஷ்ணுகாந்த் செக்ஸ் மாத்திரைகளை உட்கொண்டு என் மகளை 24 மணி நேரமும் ஒத்துழைக்க சொல்லி டோர்ச்சர் செய்தார் என்றும் ஆபாச வீடியோவை காட்டி என் மகளை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியுள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கு விளக்கம் கொடுத்த விஷ்ணுகாந்த் ரவி ஹரிஸ் இவர்களை விட்டு பிரிந்து வந்த போது அவர்கள் தப்பாக நடந்து கொண்டதால் பிரிந்து வந்தேன் என்று கூறியிருந்தார். தற்போது என்னை திருமணம் செய்து கொண்டதால் என் மீது பாலியல் ரீதியாக புகார் கூறியிருக்கிறார், திருமணத்திற்கு முன் எங்களுக்குள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் சம்யுக்தாவிடம் ரசிகர் ஒருவர் உங்களை எதற்காக விஷ்ணுகாந்த் கல்யாணம் செய்தார் என இப்பதான் தெரிகிறது, அவரை பற்றி எல்லோருக்கும் தெரிந்ததால் தான் அவரை யாரும் கல்யாணம் பண்ணவில்லை, அதனால் தான் உங்களை போய் சொல்லி கல்யாணம் பண்ணி ஜூஸ் பண்ணி தூக்கி போட்டு விட்டார் சரியா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு சம்யுக்தா அவனுக்கு ஒரு பொண்ணு கூட எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று விட்டது, அந்த பொண்ணு என்ன புண்ணியம் செய்தாலோ தெரியவில்லை, அவள் தப்பித்து விட்டாள், நான் மாட்டிக்கொண்டேன், இனி எந்த பொண்ணும் இந்த லூசு கிட்ட மாட்ட போதோ, அந்த காம காட்டேறிக்கிட்ட என்று பதில் கொடுத்திருக்கிறார். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விஷ்ணுகாந்தனுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டோரியை பார்த்தால் யாரு காம காட்டேறி என்று தெரியும் என்று கூறி சம்யுக்தா அக்கௌண்டில் இருந்து இன்னொரு நபரிடம் பேசி ஸ்கிரீன்ஷாட் பகிர்ந்திருக்கிறார். அதில் ஒரு நபரிடம் இருந்து சம்யுக்தாவிற்கு எருமை உனக்கு சோறு கிடையாது போடி என கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு சம்யுக்தா அக்கௌண்டில் இருந்து எனக்கு சோறு தேவையில்லை, நீ போதும் உன்னை சாப்பிடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அந்த நபர் ஐயோ எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு சம்யுக்தா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, ஒருவர் சிம் கழிச்சு அனுப்பி பார்த்து சிரிச்சுக்கலாம் என்று கூறியிருக்கிறார். நீ போதும் உன்னை சாப்பிடுகிறேன். சம்யுக்தாவின் இன்ஸ்டா சேட்டை பகிர்ந்த விஷ்ணுகாந்த் இதை விஷ்ணுகாந்த் பப்பி லவின் சாம்பிள் என்றுதான் கூறியிருக்கிறார். இதை பார்த்த சம்யுக்தா நான் நிறைய எக்ஸ்பர்ட் பண்ணுகிறேன், இது பத்தவில்லை, சேட் குரூப் ஆடியோ குரூப் என்னால் இப்போ நினைத்தாலும் ரெடி பண்ணி மீடியாவில் இவனை அசிங்கப்படுத்த முடியும், இவன் எவ்வளவு பண்றானோ அது எனக்கு இப்போ ப்ரோஃபிட் தான், சீக்கிரமே இது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, ஐ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சம்யுக்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்றையும் பகிர்ந்திருக்கிறார். அதில் விஷ்ணுகாந்த் நடிகை சன்னி லியோனின் அக்கௌண்டிற்கு ஷேர் செய்தது போன்றிருக்கிறது. அதில் விஷ்ணுகாந்த் ஹை சன்னி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கூறியிருந்தார். அதை தொடர்ந்து சன்னி லியோன் ஐ லவ் யூ டார்லிங் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு விஷ்ணுகாந்த் ஐ லவ் யூ சன்னி என்று அனுப்பி விலியூ மேரி மீ என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு சன்னி லியோனிடமிருந்து ஜெஸ் என்று பதில் வந்திருக்கிறது. இதை பகிர்ந்த சம்யுக்தா என்ன நீங்க சன்னிலியோனுக்கே மெசேஜ் பண்ணிருக்கீங்க, எடிட் பண்றது எப்படின்னு எங்களுக்கும் தெரியும் என்று கலாய்த்திருக்கிறார். இப்படி இருவரும் மாறி மாறி இணையத்தில் பேசி வருவதால் டென்ஷனான நெட்டிசன் இதெல்லாம் கணவன் மனைவிக்குள் நடக்கும் அந்தரங்கமான விஷயம், இதையெல்லாம் வழியில் சொல்லலாமா என்றும் நீலை கண்ணீர் வடித்து எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைக்காதீங்க, முதலில் இப்படி வீடியோ போடுவதை நிறுத்துங்க என்று கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இதை பார்த்து டென்ஷனான சம்யுக்தா நெட்டிசன்களை கெட்ட வார்த்தையால் திட்டியுள்ளார். இதனால் இணையவாசிகள் மேலும் டென்ஷன் ஆகியுள்ளனர்.